உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஹோண்டா ஷைன் மோட்டார் சைக்கிள் விற்பனையில பிரம்மாண்டமான ஒரு சாதனை ஒண்ணு படைச்சிருக்கு. அதிகாரப்பூர்வமா ஒரு சில தகவலையும் ஹோண்டா தரப்புல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன ஏது, ஹோண்டா ஷைனை இனிமேலும் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வீடியோவா இதை நீங்க பாக்கலாம். இந்தியாவில 90 லட்சம் யூனிட்களை விற்பனை அப்படின்ற ஒரு மைல் கல்ல ஷைன் 125cc கம்யூட்டர் பைக் கடந்திருக்கிறதா ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் இந்தியா நிறுவனம் தகவல்கள் வெளியிட்டு இருக்காங்க. டிசம்பர் மாதத்தில் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட இந்த புதிய பிரம்மாண்ட சாதனையை படைப்பதற்கு ஹோண்டா ஷைன் 14 வருஷங்கள் எடுத்துக்கொண்ட உள்ளதா தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்திய மார்க்கெட்ல ஹோண்டா ஷைன் பைக் கடந்த 2006 விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. விற்பனைக்கு வந்த 2 ஆண்டுகள்ல இந்தியாவில் அதிகமா விற்பனை ஆகக்கூடிய 125cc மோட்டார் சைக்கிள்களா ஷைன் உருவெடுத்ததுன்னு சொல்லலாம். ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்போர்ட் ஸ்கூட்டர் இந்தியா நிறுவனம் பெருமிதத்தோட இந்த ஒரு தகவலை இன்ஃபர்மேஷனா வழங்கியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில அமோகமா வரவேற்பு கிடைத்த காரணத்தினால விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட 54 மாதங்கள்ல 10 லட்சம் யூனிட்களை விற்பனை அப்படின்ற ஒரு மைல்கல்ல ஹோண்டா ஷைன் கடந்துச்சு. இதுக்கு அப்புறம் 30 லட்சம் யூனிட்களை விற்பனை அப்படின்ற ஒரு மைல்கல்ல ஹோண்டா ஷைன் கடந்த 2014 கடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடந்த ஆண்டுகளிலும் அதோடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து ஹோண்டா ஷைன் 50 லட்சம் யூனிட்கள் அப்படின்ற ஒரு விற்பனை மைல்கல்ல தொட்டிருக்கு. கடந்த முதல் 125cc மோட்டார் சைக்கிள் அப்படின்ற ஒரு பெருமையை கடந்த 2017 பெற்றதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் 70 லட்சம் யூனிட்களை விற்பனை அப்படின்ற ஒரு மைல்களை கடந்த 2018 ஹோண்டா ஷைன் கடந்துச்சு. இந்த வரிசையில இப்போதைக்கு 90 லட்சம் யூனிட்களை விற்பனை அப்படின்ற மைல்களை கடந்த பிரம்மாண்ட சாதனையை ஹோண்டா ஷைன் படைச்சிருக்கு. இவ்வளவு வருஷங்களை கடந்த பின்பும் கூட இன்னமும் ஹோண்டா ஷைன் மோட்டார் சைக்கிள்களுக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கொஞ்சமும் குறையாம இருக்கு அப்படிங்கிறது சாதனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2019 நவம்பர் மாசம் ஹோண்டா நிறுவனம் 75,144 ஷைன் பைக்குகளை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்தது. ஆனா நடப்பாண்டு நவம்பர் மாசத்துல இந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 94,413 உயர்ந்திருக்கு. இதன் மூலமா விற்பனையில சுமார் 26% வளர்ச்சிய ஹோண்டா ஷைன் பதிவு செஞ்சிருக்கு. இந்த இரட்டை இலக்க விற்பனை வளர்ச்சி உண்மையிலேயே மிகவும் சிறப்புக்குரிய விஷயமா சொல்லலாம். வாடிக்கையாளர்களுடைய சேவைக்கு ஏற்பவும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் ஷைன் மோட்டார் சைக்கிளை ஹோண்டா நிறுவனம் தொடர்ச்சியா அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெர்ஷன் அண்ட் மேம்படுத்திட்டு இருக்காங்க. இதோடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஹோண்டா நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களையும் வசதிகளையும் ஷைன் பைக்கிற்கு வழங்க ரொம்பவே முனைப்போட இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லலாம். ஒரு மோட்டார் சைக்கிள் 90 லட்சம் வாடிக்கையாளர்களுடைய இலக்குகளை சென்றடைவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெற்றால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஹோண்டா ஷைன் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை எந்த அளவிற்கும் பெற்றுள்ளது என்பதை இந்த ஒரு சாதனையின் மூலமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதிய பைக்கை நீங்க வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹோண்டா ஷைன் பைக்கை பரிசீலனை செய்யலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இறுதி முடிவு. இது பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பயணங்கள்ல உற்ற தோழனா இருக்கும் ஷைன் தவிர ஹோண்டா நிறுவனத்துடைய ஆக்டிவா ஸ்கூட்டரும் இந்திய வாடிக்கையாளர்களுடைய நன் மதிப்பு பெற்ற ஸ்கூட்டர்கள் பைக்குகள் அப்படிங்கறத சொல்லலாம். சோ கண்டிப்பா பிளான் இருந்தா இந்த மாதிரியான அதிக வாடிக்கையாளர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பைக்கை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய அசசரிஸ் கிடைக்கும், நிறைய விதமான ஸ்பேர்ஸ் ஈஸியா கிடைக்கும், ஈஸியா சர்வீஸ் பண்ணிக்கலாம், காஸ்ட் குறையும் அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஆட்டோமொபைல் சார்ந்த பதிவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.